இந்திய பிரதமரை தமிழ் பத்திரிகைக்காக தனி பேட்டி காண்பது பகிரத பிரயத்தனம் என்பது தெரிந்தும் நக்கீரன் தனது முயற்சியை உறுதியுடன் தொடங்கியது. தேசிய ஏடுகள் தவிர வேறு எந்த மாநில மொழியேட்டிற்கும் பிரதமர் வாஜ்பாய் அதுவரை சிறப்பு பேட்டி அளித்ததில்லை. 1998 செப்டம்பரில் முதன்முறையாக நக்கீரனுக்கு பேட்டியளித்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய். அந்த பேட்டியின் சில சுவாரஸ்யமான பகுதிகள் இதோ. தமிழ் மக்களை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளையும் நான் நேசிக்கிறேன், அதுபோலவே தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டையும் நான் நேசிக்கிறேன், தமிழர்களுக்கென்று பெருமை மிகு வரலாறு இருக்கிறது, அதுபோலவே தமிழ் மக்கள் தங்கள் மொழி மீது அபாரமான பற்று வைத்திருக்கிறார்கள், தமிழ் கலாச்சாரம் குறித்தும் அவர்களுக்கு பெருமையும் பெருமிதமும் உண்டு. என்னை பொறுத்தவரையில் வட்டார மாநில பற்றும் பெருமையும் தேசிய பற்று பெருமைக்கு எதிரானவை என்று ஒருபோதும் கருதுவதில்லை. தமிழ்நாட்டின் பண்டைய வரலாறு, தற்கால வரலாறு ஆகியவை தேசிய பார்வையை உள்ளடக்கியதாகவே அமைந்திருப்பதை காணலாம். இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் தமிழ் மக்கள் ஆற்றிய பங்கும் பணியும் மகத்தானவை. இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களையும் சேர்ந்த துணிச்சலும் திறமையும் மிக்க மக்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய பகுதிகளிலெல்லாம் வாழ்கிறார்கள். அவர்களைப் போலவே தமிழர்களும் மேற்கொண்ட எல்லா பகுதிகளிலும் குடியேறி வாழ்ந்து வருகிறார்கள். உலகம் முழுவதும் பரவியுள்ள தமிழ் மக்களின் வாழ்க்கையில் அமைதியும் எல்லா வளமும் நலன்களும் நிறைந்திட வாழ்த்துகிறேன் என்று பதிலளித்தார். தமிழகத்தில் நிலவும் திராவிட பாரம்பரியம் பற்றி உங்கள் கருத்து என்ன என்ற நக்கீரனின் கேள்விக்கு, நமது தேசிய பாரம்பரியத்தில் மிகவும் உயர்ந்த பெருமைமிக்க பாரம்பரியமாக திராவிட பாரம்பரியம் திகழ்கிறது. இந்தியாவின் தனிப்பெருமையாக விளங்கும் நமது ஆலயங்களின் சிற்பக்கலை சிறப்புகளுக்கு தமிழகமே தாயகம் என்பதை யார்தான் மறுக்க முடியும்? தேசபக்தியின் சிறப்பை விளக்கும் வகையில் சமீப காலத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் தமிழகத்தின் தயாரிப்புகள் என்பதைத்தான் யார் மறுக்க முடியும்? சமூக நீதிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கங்கள் தற்காலத்தில் பல உண்டு. ஆனால் முதன் முதலில் அப்படிப்பட்ட இயக்கத்தை தோற்றுவித்தது தமிழ்நாடுதான் என்பதை நாம் மறக்க முடியுமா என்று பதிலளித்தார். நாட்டின் மிகச்சிறந்த பேச்சாளர்களில் நீங்களும் முதல் வரிசையில் இருக்கிறீர்கள், உங்களை கவர்ந்த பேச்சாளர் யார் என்று சொல்ல முடியுமா என்ற நக்கீரனின் கேள்விக்கு, இளமை பருவத்தில் என்னை மிகவும் கவர்ந்த பேச்சாளர் எனது தந்தைதான். பிற்காலத்தில் எனது அரசியல் மேடை பிரசங்கங்கள் மக்கள் விரும்பி கேட்கும் அளவிற்கு அமைந்ததற்கு அப்பாவின் முன்னுதாரணமே காரணம். பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஏராளமானோர்களின் பேச்சுக்களை கேட்டு நான் வியந்திருக்கிறேன். கோவா விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்களில் ஒருவரான நாத்பை நாடாளுமன்றத்தில் அற்புதமாக பேசுவார். அதுபோலவே கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பூபேஷ் குப்தாவும் தலைசிறந்த பேச்சாளராக திகழ்ந்தவர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது இந்திய அரசியலுக்கு மிக சிறந்த பேருரையாளர்கள் சிலரை அளித்திருக்கிறது. அண்ணாவின் பேச்சு எனக்கு மிகவும் பிடிக்கும். அவரது தமிழ் உரைகள் மிக இனிமையானதாகவும் மண்ணின் மனம் கமழ்வதாகவும் இருக்கும். ஆங்கிலத்தில் பேசும்போதும் சரி, அவரது பேச்சு சக்தி வாய்ந்ததாகவும் அதே சமயம் தெளிவு மிகுந்ததாகவும் திட்டவட்டமானதாகவும் அமைந்திருக்கும். 1965 மாநிலங்களவையில் அண்ணா இந்தி மொழி பற்றி பேசினார். அப்போது அவர் பேசியது இப்போது என் நினைவுக்கு வருகிறது. நாங்கள் இந்தியை ஏன் எதிர்க்கிறோம்? அது பற்றி வெளிப்படையாக ஒளிவு மறைவின்றி விளக்கிட விரும்புகிறேன். இந்தி மொழி மட்டுமில்லை, எந்த மொழி மீதும் எங்களுக்கு வெறுப்பு இல்லை. எல்லா மொழிகளையும் நாங்கள் விரும்பவே செய்கிறோம். இந்தி மொழியை பொறுத்தவரையில் எனது அருமை நண்பர் வாஜ்பாய் பேசுவதை கேட்கும் ஒவ்வொரு சமயமும் அது ஒரு நல்ல மொழி என்றே நான் எண்ணுவேன் என்று அண்ணா குறிப்பிட்டுள்ளார் என்று பதிலளித்தார் வாஜ்பாய்.